சுதந்திர வாழ்க்கை கிருஷ்ண தேவராயரின் மனைவி ஒரு அழகான கிளியை வளர்த்து வந்தார்கள் அவர்கள் கிளியை ஒரு தங்க கூண்டில் வைத்து மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பராமரித்து வந்தார்கள் கிளிக்கு பழமும் பருப்பும் வீளா சரியாக கொடுப்பார்கள் கிளிக்கு பேசுவதற்காக சில வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த பக்கமாக வந்த தெனாலிராமனை கிளி வாங்க வாங்க வணக்கம் என்று கூப்பிட்டது தெனாலிராமனும் அடடே என்ன இது வித்தியாசமான குரலாக இருக்கிறது என்று கேட்டான் அப்பொழுது மகாராணி அவர்கள் வாராமா இந்த கிளி இன்று முதல் இங்குதான் இருக்க போகிறது என்று கூறிக்கொண்டே மேலும் இந்த கிளி நல்லது மட்டுமே பேசும் என்றும் கூறினாள் அப்பொழுது தெனாலிராமன் கூறினார் இல்லை மகாராணி அவர்களே கிளியானது நாம் கொடுக்கும் உணவிற்காக நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டுமே திருப்பிக் கூறும் என்று கூறினார் அப்பொழுது அங்க வந்த கிருஷ்ண தேவராயர் இல்லை தெனாலி மகாராணி அவர்கள் கூறுவது உண்மைதான் இந்த கிளியின் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசும் என்று கூறினார் அப்பொழுது மீண்டும் தெனாலி தேவராயிடம் இல்லை அரசே நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களது கூற்று பொய் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறினார் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனிடம் நீ எவ்வாறு நிரூபிப்பாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலி இந்த கிளியை நான் சில நாட்கள் என் வீட்டிற்கு எடுத்து செல்கிறேன் பின்பு நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினார் அதற்கு கிருஷ்ணதேவராயர் சரி நீ நிரூபித்து காட்டவில்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்று கூறினார் ராமன் அந்த கிளியை எடுத்து கொண்டு போய் பறவைகள் பராமரிப்பவர்கள் இடம் கொடுத்து அந்த கிளிக்கு சில கெட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் ராஜா ரொம்ப அழுக்கு மகாராணி மிகவும் மோசமாக இருக்கிறார் என்று சில சில வார்த்தைகளை பின்பு நாட்கள் கழித்து கிளியை மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு வைந்து கொடுத்தான் அப்பொழுது அங்கு இருந்த அந்த கிளி மகாராஜா மிகவும் அழுக்கு ராணி மிகவும் மோசமானவர் என்று கூறி அதையே திருப்பி திருப்பி கூறி கொண்டிருந்தது அப்போது அங்கே வந்த கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமா கிளியை நீ என்ன செய்தாய் இங்கிருந்து வரை இந்த கிளி பேசியதே இல்லையே என்று கூறினார் கூறினார் என்னை விலங்குகளும் பறவைகளும் நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் திருப்பி சொல்லும் அதுவும் அதன் உணவுக்காகவே அது நாம் சொல்வதையெல்லாம் திருப்பி கூறுகிறது மேலும் பறவைகளையும் விலங்குகளையும் இவ்வாறு அடைத்து வைத்து வளர்க்க கூடாது அதை அதன் போக்கில் சுதந்திரமாக விட வேண்டும் என்று கூறினார் தெனாலிராமன் கிருஷ்ண தேவராயர் அவரின் தவற்றை உணர்ந்து கிளியை சுதந்திரமாக பறக்கவிட்டார்